என்ன பேசுறீங்க? ஐயா வணக்கம். இப்ப என்னன்னா வந்து ஐயா, இந்த கடந்த ரெண்டு நாளா வந்து சத்சங்கம் கொடுக்கறது வந்து பாத்தோம்னாக்கா நிறைய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு அனுபவங்கள், சில மாறுதல்கள் ஏற்படுது ஐயா. ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ, சரிங்களா? இப்ப என்னன்னா வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் காலையில எழுந்து உக்காரணும்னு நினைப்பேன். எழுந்து உக்காந்து வந்து நீங்க சொன்ன அந்த முதல் பயிற்சி வந்து பண்ணணும், அங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆரம்பிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்பிச்சிட்டுனாக்கா கரெக்டா அந்த நாள் ஃபுல்லா வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து இருந்துச்சு ஐயா. ஆனா இந்த கடந்த ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி என்ட்ரி ஆகுறீங்க, நான் படுத்துட்டே இருக்கேன், விழிப்பு வந்து அதாவது கனவுல வரல, கனவு முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா விழிப்பு நிலை வருது. விழிப்பு நிலை வந்த உடனே நீங்க சொன்ன சொல்லு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது பிரதானமா நிக்குது. அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இது வந்து அதாவது அந்த ப்ரியாரிட்டி சொல்லுவோம்ல ஐயா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பிரதானமா நிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ளர வந்துச்சு, நான் பார்த்துட்டு அந்த விழிப்பு நிலை என்ன உடம்பு அப்படின்னு ஒரு அசை வரும்போதே உங்களுடைய நீங்க சொன்ன இதுக்கு அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து வந்து வச்சிருச்சு ஐயா. வச்சுட்டு அப்படியே உள்ளார அந்த கனவை பார்த்துட்டு இருக்கிறப்ப எப்படியும் கனவு வந்துட்டு இருக்கு ஐயா. அந்த கனவே வந்து பாத்தீங்கன்னா உள்ளார திரும்பி பாக்குது, எங்க இருந்து பேசுற, என்ன பேசுற அப்படின்னு பாக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா மௌனம் ஆயிடுது. அதாவது இத்தனை நாள் எழுந்து உக்காரணும்னு நினைக்கிறவன் அந்த அமைதியில அந்த மௌனத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளை படுத்துட்டே இருக்க முடியல. அது வந்து எழுந்து தானா வந்து உடம்பை ஏத்தி உட்கார வைக்குது, உக்காந்துட்டு அதை பார்க்க வைக்குது ஐயா. அந்த மௌனத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்டாண்டர்டா அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இது ஒண்ணு நடந்துச்சு ஐயா கடந்த ரெண்டு நாளா. ஆனா எந்த எதனுடைய தாக்கம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அது வந்து பிரதானமா இருக்குது ஐயா. நீங்க சொல்ற உள்பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்கா பாக்கணும் அப்படின்றது வந்து டக்கு டக்கு டக்குன்னு தோணி அது முன்னாடி வந்து நின்று பாக்க வைக்குது ஐயா. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேரக்டர்னு ஒண்ணு இருக்கும் ஐயா. இப்ப நான் வந்து இப்ப நான் வெளியில பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க இவ்வளவு நாள் சத்சங்கம் எல்லாம் கேட்டு வரீங்க, உங்க கேரக்டர் ஒரு இன்ச்சு கூட மாத்த முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எப்பயுமே இருக்கும் ஐயா வீட்டுல. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா மாறிச்சுன்னு சொல்ல வரல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதானம் வருது ஐயா. அதாவது அதாவது அந்த பழசு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது மாத்த அந்த கேரக்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியாது. இது எப்படிதான் என்ன பண்ணாலும் இப்படி வந்துட்டே இருக்கு அப்படின்னு பாக்கும்போது அதாவது சப்போஸ் இந்த ரெண்டு நாளா என்ன நடக்குதுன்னாக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணுது ஐயா. ஆக்சுவலா இப்ப ஏர்போர்ட்ல உள்ள போகும்போது டக்குன்னு ஒரு இது மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதானம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிடைக்குது ஐயா, கிடைச்சிச்சு எனக்கு இந்த ரெண்டு. இது ஒண்ணு. அப்புறம் மூணாவது நான் கவனிச்சது என்னன்னா உத்து கவனிச்சது என்னன்னா நீங்க கொடுத்த அந்த உரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள் பேச்சை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பார்வை வந்து உள் பேச்சை போய் நிறுத்துற அளவுக்கு இருக்குது ஐயா. எப்பவுமே தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், அப்படி இல்ல நான் உங்க கூட தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன், இல்ல நீங்க சொன்னது எனக்கு என்னுடைய உங்களுடைய வாய்ஸ்ல எனக்கு உள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும் ஐயா எப்பயுமே. அந்த மாதிரி ஓடுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப இதுவும் உள்பேச்சு தானே. இப்ப நம்ம சாதாரணமா யோசிக்கிறது ஒண்ணுதான், இப்ப நீங்க வந்து என் மண்டக்குள்ள இருந்து பேசுறது ஒண்ணுதான். அது மண்டக்குள்ள இல்ல, அதாவது நான் பாவம் வந்து உங்களை மாதிரி ரியாக்ட் பண்ணுதையா. ஆக்சுவலா நீங்க பேசுறது அப்படியே ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நிறுத்தி பாக்குறேன். அப்ப ஆக்சுவலா அப்ப நான் சாதாரணமா யோசிக்கிறது ஒண்ணுதான், அப்ப ஐயா உள்ள வந்து அது பேசுறதும் அது ஒண்ணுதான். அப்போ இது ரெண்டுமே யாரு பேசுறது? அப்ப அந்த நான் பாவம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க வேற வேற விதத்துல எதோ மேஜிக் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஆட்டம் காட்டி இப்ப நல்லவ மாதிரியும் இப்போ பெருமை தேர்ற மாதிரியும் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி அப்படியே ஷேப் அதே மாத்திக்குது ஐயா, ஆட்டோமேட்டிக்கா ஷேப் மாறிக்குது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்பேச்சு வந்து உள்பேச்சு நிக்கிற அளவுக்கு அந்த பார்வை வந்து போகுது ஐயா. உள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிக்குது, தொண்டு பேசுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பார்வை போயிட்டு அந்த இடத்துல போய் நிறுத்துது, நிறுத்திட்டு நிதானத்தை வந்து கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு நாளா வந்து நான் அப்சர்வ் பண்ணது, சுத்திக்கிட்டே இருப்பேன் ஐயா உள்ளார என்ன நடக்குது. இப்ப ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணா கூட அதுக்கு முன்னாடி அந்த எதனால இந்த இன்ஃபுளுன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வாங்கிட்டு அந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல செயல் அந்த உடம்பளவுல அந்த செயல் நடக்கும்போதோ எதனால இந்த இன்ஃபுளுன்ஸ் நடந்துச்சு. இப்ப நான் ஒரு மவுஸ் இப்படி வேலை செய்யறப்ப மவுஸ் ஆட்டுறேன்னா கூட எதுக்காக நீ இப்ப இந்த இதை ஆட்டினேன் அப்படின்றது வந்து பாத்தினாக்கா அதோடைய வேல்யூஸ் பின்னாடி தெரியுது. இது அவைலபிள் கூடாது, இல்ல ஆன்லைன்ல இருக்கக்கூடாது, இது வந்து நம்ம இருக்கிறோம்னு காமிச்சுக்கணும் அப்படின்றது வந்து அது செய்யற சேட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அழகா தெரியுது ஐயா. அப்ப வந்து பாத்தினாக்கா எதுக்கு இதை கூட கவனிக்கிற, அப்ப இது எங்க நடக்குது அப்படி உள்ளார வந்து பாக்கும்போது அது மௌனமாவது ஐயா. மௌனம் வந்து கண்டினியூஸா இல்ல, பட் வந்து அங்கங்க அங்கங்க ஒரு ஒரு நிதானம் வந்து கிடைக்குது ஐயா.
கூர்மப்பட்டதுனால அதாவது நீங்க கூர்மையான பார்வையை வந்து எடுக்கவே இல்லை ரெண்டு நாளா. அதனால வந்து விவேகத்தினுடைய பீக்கு இதுதான் விவேகம். குருட்டாம் போக்குல பார்வை போயாம இருக்கணும். அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு பிடிச்சு போச்சு, உங்களுக்கும் இந்த தாய்மானவன் மேல செம்ம வெறுப்புல இருக்கீங்க புரியுதுங்களா. அதனால வந்து ஃபுல்லா வந்து பார்வை இருந்துகிட்டே இருக்கு. இது பேர் விவேகம்னு பேர். விவேகம் தான் என்ன, வெறும் பார்வை. கடையில் ஆள் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அவர் குருடா கூட இருக்கட்டும், ஆள் இருக்கட்டும், ஒருமா அந்த மாதிரி உள்ள வந்து இன்னும் வந்து நீங்க வந்து எல்லாமே வந்து நுட்பமா பொருளை தேடுறவங்க உள்ளுக்குள்ளதான் இருக்குன்னு வேற சொல்லிட்டோம். அழுந்த உறக்கம் நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் விடையை கொடுத்துடுறோம் முதல்ல. முன்ன மாதிரி எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் தான் தான் அங்க வந்து ஆள் இல்லை, இல்லை அதே தான், அது சுயஞ்சோதி, இது வந்து பொய்ப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால வந்து இந்த பொய்ப்பொருள் பின்னாடி நீக்கணும்ன்றது செக்யூரிட்டி மாதிரி அலர்ட் ஆயிட்டீங்க. இந்த விவேகம் செட் ஆச்சு. விவேகம் செட் ஆனதுனால மௌனம் வருதுன்றது பேர் வைராக்கியம் சித்திச்சிருக்கு. மௌனம்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூவை முன்ன பின்னெல்லாம் போயிட்டு வரீங்க, வந்தாலும் திருப்பி கிடைக்கிறது என்ன, ஒட்டு மொத்தத்துல இதோட கூத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இஷ்யூ, அந்த நான்பாவத்தினுடைய ஃபோல்டரு ஃபைலு கீழு எல்லாம் மொத்தமா உங்களை விட்டு விழுது. ரெண்டு நாளா வந்து விவேகமும் வைராக்கியமும் பலமாக. வைராக்கியம்னா என்ன, அப்படியே அங்க ஆக்சுவலா நான் இல்லையே. நீங்க என்ன திருப்பி போய் பாஸ்ட் லைஃப்பை எடுத்து வந்து யோசிச்சாலும் கையில பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அடுத்த செகண்ட் தூங்கிட்டா அங்கேயும் ஒன்றும் இல்லையே. ஸோ நீங்க ஆழமா பார்த்தாலும் சரி, பார்க்காமே விட்டாலும் சரி, ஆள் இல்லைன்றது அடிப்படை உண்மை. ஆனா இதை வந்து இந்த தாபத்தினாலையும் இந்த துக்கங்கள்னாலையும் இவனை தாங்க முடியாதுனாலையும் இந்த நான்பாவத்தை தாங்க முடியாதுனாலையும் உண்மை பொருள் இது அப்படின்னு கதறி அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்ன்ற மாதிரி கதறீங்க. கதறும் பொழுது நான் உதிக்கும் தானத்துல போய் நிக்கிறீங்க. அது விவேகம். நிக்க நிக்க பார்வை கூர்மையாக விவேகம்ன்ற மௌனம் வந்து கூட கூட வந்துகிட்டே இருக்கு. அதுதான் ஆக்சுவலா முக்தி நிலையம் கூட. அது என்ன ஆகும்னா இப்ப வந்து வியாபிக்க ஆரம்பிக்கும். பூரா வேலையெல்லாம் விட வேண்டாம், எல்லாம் நடக்கும் புரியுதுங்களா. இப்ப இங்க இருந்து இன்னொருத்தர் ப்ரூவ் பண்றதுக்கு கிடையாது, அதெல்லாம் வேற நம்மளுக்கு நல்லா தெரியும். வீட்டுல வந்து கேட்டாங்கன்னா என்ன என்ன ஒரு மில்லி மீட்டர் கூட இம்ப்ரூவ் ஆகல, என்ன நீ எல்லாம் உட்காந்து சசங்க எல்லாம் என்ன வேணா சொல்லுங்க. நான் பார்க்காத எதிர்ப்புகளை யாருமே பார்த்திருக்க முடியாது, அவ்வளவு எதிர்ப்புகள் பார்த்திருக்கேன். அதை தாண்டி எனக்கு சுகத்தை காமிச்சது போருவா. அதை தாண்டி மகோன்னதமான அந்த மௌனம், எப்பேற்பட்ட மௌனம், எப்பேற்பட்ட லாபம், அந்த நிதானம், நம்ம அருண் சொல்ற நிதானம், நம்ம டக்கு டக்குன்னு தூங்கிடுறேன்னு இவர் சொல்றது, நம்ம வரதுல எல்லாமே அற்புதமாக விளையிறீர்கள். சூப்பர். ஓகே, வேற யார் பேசணும்? அற்புதம் அற்புதம் தாய் மாணவன் சாமி, எதையும் சொல்லுவாங்க பண்றீங்க சாமி, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள உரைக்குதுன்னு மட்டும் தெரியுது சாமி. நான் என்ன சொல்ல வரேன் சாமி, அந்த உரைக்கிறது வந்து பாத்தினாக்கா எப்போதுமே உரைக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருங்க சாமி. அதான் சொல்லல திருப்பி உடனே 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 வந்து அதை கூட நீங்க வந்து நீங்க சமர்ப்பிக்கிறது தான் இருக்கு. நீங்க தாய்மானவனை என் காலடியில போட்டுருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க பண்ண முடியாது, ஆனாலும் ஓயாம போட்டுக்கிட்டே இருங்க, அது நடந்துகிட்டே இருக்கும். இது ஆனந்தத்துக்கும் எல்லாம் இல்லை, அவ்வளவுதான்.